இந்த டாக்கி வான்கோழி இவர் இருக்கார், இவரை வச்சு உங்களுக்கு எப்படி இன்ஜெக்ஷன் போடணும்னு பார்க்கலாம். என்னால் இந்த ஃபோன் நானே தான் ஷூட் பண்ணுறேன், வச்சு கரெக்டாக பண்ண முடியுமா தெரியல, ட்ரை பண்ணுறேன். ஒரு இடத்துல வச்சு இப்படி படுக்க வச்சுட்டு கால் ரெண்டுத்தையும் இழுத்து வச்சுட்டு லைட்டாக பிடிச்சிக்கணும், ரொம்ப அமைக்கல. இப்படி பிடிச்சிக்கிட்டு ரெக்கையை தூக்கி படுக்க வச்சுக்கணுங்க. இப்படி காலை இழுத்து வச்சுட்டு கால் மேலே நம்ம காலை வச்சுட்டு ரெக்கைக்கு அடியில் தான் இந்த ஊசி போடணும். சரிங்களா? லைட்டாக உட்காந்துக்கிறேன். அப்போ போடுறேன் பாருங்க, எங்கே போடணும்னு காட்டுறேன். இப்போ இந்த இடம் இருக்குங்க, உங்களுக்கு தெரியும் உள்ள போகிறது, மருந்து போகிறது. அதை அப்புறம் தேய்ச்சிலாம் விடக்கூடாது அந்த மருந்து, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஒரு நாளைக்கு அது அப்படியே இருக்கும். சரிங்களா? இப்போ போடுறேன். ஒரு டாக்கிக்கு போட்டு ஷூட் போட மறந்துட்டேன் நான், எப்படி எந்த இடத்துல எங்கே போடணும்னு இவர் உணர்த்துரு. ஸோ இவருக்கு பண்ணுறேன் பாருங்க. பொன்னாங்கோழிக்கு போட போகிறேன், அதே தான் பாருங்க. கொஞ்சம் அந்த ரக்கு அந்த இடத்துக்கு நடுவில் வந்து கொஞ்சம் முடி பிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரி 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 சரி. இந்த இடம் தான் .5 ml பெரிய குழிக்கு கரெக்டாக கொஞ்சம் உள்ளமாக அப்படியே படிக்கணும். வளர்ந்து ஏற்றுனீங்கன்னா அந்த இடம் பல்லி ஆகும், அதுக்கப்புறம் உள்ளமாக அப்படியே எடுக்கணும். மெயின் அந்த இடத்த வந்து தேய்ச்சி விடக்கூடாது, நீங்கள் தேய்ச்சி விட்டிங்கன்னா அந்த மருந்து வந்து சரியாக போகாது. பாருங்க இங்கே அந்த ஃபெதர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெண்டு இதுக்கும் நடுவில் தான் சாஃப்டாக இருக்கும், அங்கே தான் போடணும். சரிங்களா? கொஞ்சம் அந்த ஃபெதர்ஸை பிச்சுக்கிட்டிங்கன்னா இது போட ஈஸியாக இருக்கும். மொல்லமாக உள்ளே விட்டு அந்த மருந்து ஸ்லோவாக ப்ரெஸ் பண்ணணும், ப்ரெஸ் பண்ணும்போது அப்படியே பல்ஜ் ஆகும். அப்புறம் மொல்லமாக அந்த சிரிஞ்சு வெளில எடுத்துடணும், நீடில் ஃபாஸ்ட்டாக எடுத்திங்கன்னா பிளட் வர ஆரம்பிச்சுன்னா அந்த மருந்தும் அப்படியே பின்னாடி வெளில வந்துடும். சரிங்களா? நான் இப்போ போடுறேன் பாருங்கள். .5 ml மருந்து எடுத்துக்கிட்டேன் நான். ஊசி போட்டு இப்போ விட்டேன், எல்லாம் போய் நார்மல் திருப்பி அவங்க நார்மல் லைஃப்பில் இருக்காங்க, சாப்பிட்டுட்டு வந்துட்டு. இது எவ்ரி 90 days ஒன்ஸ் போனாங்க, 85th day அந்த 80th day போட்டுருவாங்க. ஒன்ஸ் நீங்கள் அந்த ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து ஒரு அன்றைக்கே போட்டணும்னு சொல்லுவாங்க. சில பேர் ஃப்ரிட்ஜில் வச்சு நெக்ஸ்ட் டே
ஒரு செகண்ட் டே அந்த மாதிரி பண்ணலாம் கூட போடுவாங்க. இட்ஸ் பெட்டர் அந்த ஒரே நாள்லேயே போட்டு முடிச்சிருக்கு. இது வந்து எல்லாரும் இது போடணுமா போடலன்னா என்ன அப்படின்லாம் சொல்கிறாங்க. இது ஒன்றும் பெரிய நம்ம வந்து கோழி சீக்கிரம் வளரணும் இல்லை வந்து ஸ்டெராய்ட் குண்டாகிறதுக்கு போடுறதோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. இது நம்ம குழந்தைங்களுக்கு எப்படி இப்போ தடுப்பூசி போடுறோமோ அதே மாதிரி தான். இந்த வெள்ளை கழிச்சல் நோய் அப்புறம் வேறு இந்த ரத்த கழிச்சல் நோய் அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு தடுக்கிறதுக்கு போடுது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா நான் வந்து இது க்ளோஸ்டு பிளேஸ், இது ரொம்ப ரொம்ப வெளியில் போக முடியாது. நேற்றுக்கு இடம் இருக்குது பட் ரொம்ப வெளில போக முடியாது. அந்த மாதிரி இடம் இது இங்கே நீங்கள் அதை போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நோய் அதோடய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் அந்த இதுக்கு, அவ்வளோதான். வேறு எதுவும் கிடையாது. நீங்கள் இந்த ஊசி போட்டுட்டு ரெகுலராக போட்டு வந்தீங்கன்னா இந்த நோய் வர்றதை தடுக்கலாம். உங்களுக்கு இந்த கோழி இறக்குறதும் கம்மியாக இருக்கும் உங்களுக்கு. இது ப்ராக்டிக்கலாக நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அந்த ப்ராப்ளம். இந்த இன்ஜெக்ஷன் போட்டப்புறமா அது இந்த மூலியமாக இருக்கிற நல்ல விஷயங்களும் இதுதான். இது உங்களுக்கு நீங்கள் சில நிறைய கோழி ஒரு 50 கோழியோ 100 கோழியெல்லாம் வச்சுருக்கீங்கன்னா உங்களால் கோழி எடுத்துகிட்டு போக முடியல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அவங்கள ரிக்வஸ்ட் பண்ணி சில டைம் கேட்டிங்கன்னா அவங்க கொடுப்பாங்க. நீங்கள் உங்களுக்கு நீங்களும் போட்டுக்கலாம், நீங்களே போட கற்றுக்கிட்டு போடலாம். அப்படி இல்லைனா ஒரு டாக்டர் வர சொல்லி போட சொன்னாலும் அவங்களும் போட்டு கொடுத்துருவாங்க உங்களுக்கு. தேங்க்யூங்க. ரொம்ப ஆமெச்சர் வீடியோ இது. இது வந்து சரி எல்லோரும் கோழி வளர்க்குறவங்க எல்லோரும் கூட இது பண்ண முடியும் ஈஸியாக அப்படின்றதுக்காக நான் வீடியோ போட்டேன். தப்பாக நினச்சிக்காதீங்க, ரொம்ப பெரிய லெவலில் ப்ரொஃபஷனலாக இல்லைன்னு சொல்லி சாரி.